இயேசுவின் ஜெப கோபுரம் ஊழியங்கள் வழங்கும் நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். தனது நல்ல வேளைக்கு உன்னைத்தான் அழைக்கிறார் மகனே. திராட்சத்தோட்ட எஜமான் தனது நல்ல வேளைக்கு உன்னைத்தான் அழைக்கிறார் மகனே. அங்கும் இங்கும் பார்க்காத உலகத்தார் சொல் கேட்காத, அங்கும் இங்கும் பார்க்காத உலகத்தார் சொல் கேட்காத, சத்தம் கேட்டு சித்தம் செய்திடு, அவர் விருப்பம் அறிந்து செயல்படு மகனே. திராட்சத்தோட்ட எஜமான் தனது நல்ல வேளைக்கு உன்னைத்தான் அழைக்கிறார் மகளே. உலக வேளையில் நீயும் திருப்தி அடைந்தாயோ, இயேசுவின் கண்கள் உன்னை பார்க்குது, அவர் வேளைக்கு நீயும் ஓடி வந்திடு. இயேசுவின் கண்கள் உன்னை பார்க்குது, அவர் வேளைக்கு நீயும் ஓடி வந்திடு. திராட்சத்தோட்ட எஜமான் தனது நல்ல வேளைக்கு உன்னைத்தான் அழைக்கிறார் மகளே. உண்மையாக நீயும் வேலை செய்தித்தால் பூரணமாய் ஆசீர்வதிப்பார், அவர் கிருபையினால் உன்னை நிறைப்பார். பூரணமாய் ஆசீர்வதிப்பார், அவர் கிருபையினால் உன்னை நிறைப்பார். திராட்சத்தோட்ட எஜமான் தனது நல்ல வேளைக்கு உன்னைத்தான் அழைக்கிறார் மகளே. ஜாய் டிவியில் ஒவ்வொரு வாரம் ஞாயிற்றுக்கிழமை 7:30 முதல் 8:00 வரை ஒளிபரப்பாகும் நம்பிக்கையிலே சந்தோஷமாக இருங்கள் என்ற இந்த டிவி நிகழ்ச்சியின் சாட்சியின் வேலைக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். இந்த வாரத்தில் வந்து பிரேமா மதுரையிலிருந்து எழுதியிருக்காங்க. அவங்க மகனுக்கு பல வருடமாக பெண் பார்த்தும் அமையவில்லை. பிறகு தேவன் வந்து இந்த வருடம் ஒரு நல்ல அழகான பெண்ணை திருமணம் முடிக்க கிருபை செய்தார் என்று தேவனை மகிமைப்படுத்தி இருக்கிறார். தேவனுக்கு நாமும் அவங்களோட சேர்ந்து நாமும் மகிமைப்படுத்துவோம். தேவன் அதனதன் காலத்தில் நேர்த்தியாய் நம்முடைய காரியங்களை செய்து முடிப்பார். ஆமேன். கிறிஸ்தரா, நம்பிக்கையிலே சந்தோஷமாக இருங்கள் டிவி நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும். இப்பொழுதும் ஜெபத்தோடு தேவ செய்தி கேட்போமா? கர்த்தருடைய உன்னதமான பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நம்பிக்கையிலே சந்தோஷமாக இருங்கள் இந்த டிவி நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறோம். இப்போதும் கூட இதை ஜெபத்தோடு நீங்கள் பாருங்கள், நிச்சயம் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். இதே டயத்தில் ஒவ்வொரு ஞாயிறும் மாலை 7:30 இந்த ப்ரோக்ராம் பார்க்க தவறாதிருங்கள். உங்களுக்கு அறிந்தவர்கள் தெரிந்தவர்களுக்கு இதை நீங்கள் சொல்லுங்கள். யூடியூப்லேயும் நம்முடைய இதே ப்ரோக்ராம் வருகிறது. ஜாய் டிவி எலிசபெத் சுந்தரராஜன் போட்டிங்கன்னா நீங்கள் எப்போ வேணாலும் இந்த ப்ரோக்ராமை பார்க்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த ஊழியத்துக்காக நல்லா ஜெபம் பண்ணுங்கள். ஒரு நிமிஷமாவது ஜெபம் பண்ணுங்கள் டெய்லி. அது மாத்திரமல்ல, கர்த்தர் உங்களோடு பேசினால் காணிக்கினால் அந்த ஊழியத்தை தாங்கலாம். தலையை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். பரலோபிதாவே, சோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த ப்ரோக்ராம் பார்க்குற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இவர்களோடு என்னோடு பேசுவீராக. நீ பேசாத கல்லோ மரமோ அல்ல, நீர் பேசுகிற தேவன். உடைய வாயினால் சொன்னதை கரத்தினால் நிறைவேற்றுகிற தேவன்.
வேத வசனம் ஜீவனும் ஆவியுமா இருக்கிறது. இந்த வேத வசனத்தை கொண்டு பேசுங்க ஆண்டவரே. ருக்கோ சபல வரவோ திகபல வரவோ. ஓ, நீ சொல்லி செய்யாதிருப்பதில்லை, வசனத்தை நிறைவேற்றாதிருப்பதில்லை. ஏசன் உமத்தி பிதாவே அம்மே. இந்த நாளையும் கூட ஒரு வாக்கு தத்தத்தை நாம் தியானிக்க போயிடும். மீகா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 2:13. தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசல்களில் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார், கர்த்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார். இன்னைக்கு அநேகர் சொல்லுவாங்க, தடைகள் எப்போ பார்த்தாலும் எனக்கு தடைங்க, எதை செஞ்சாலும் தடைகள், கைகூடுகிற மாதிரி இருக்கும். அது அப்படி என்ன செய்யும் அநேகர் சொல்லுவாங்க. அநேக நான் வேலை ஸ்தலத்துக்கு நான் இன்றி போனேன் வர்ற மாதிரி இருக்கும். 2 rounds என்ன செய்வேன், செலக்ட் ஆகிடுவேன், 3rd round எனக்கு போயிடும் தடை அப்படிம்பாங்க. சில சொல்லுவாங்க இந்த அலைன்ஸாவது முடியட்டும் அப்படின்னு நான் யோசிப்பேன், இதாவது தடையெல்லாம் முடியும்னு பார்த்தா கடைசியில் கொடுக்கல் வாங்கல தடை வந்துடும் அப்படிம்பாங்க. பிறகு சொல்லுவாங்க கடைசியில் பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் போண்டே வாக்குவாதம் வந்துருச்சு நின்று போச்சு அப்படிம்பாங்க, தடை அப்படிம்பாங்க. அப்போ இப்படி அநேக காரியங்களை தடை, அநேகர் சொல்லுவாங்க சாத்தான் தடை உண்டு பண்ணி. நான் பவுல் சொல்லுவார், உங்களிடத்தில் நான் வரணும்னு அநேக நாள் விரும்பினேன், ஊழியத்துக்காக பல தேசங்களுக்கு பல நாடுகளுக்கு பட்டணங்களுக்கு கிராமங்களுக்கு போகும்போது சில தடைகள் வருகிறத அவர் சொல்கிறார். சாத்தான் தடை போட்டாங்கிறாரு. சில ஆசியா நாட்டுக்கு அவர் போகும்போது, ஆசியா நாட்டுக்கு அவர் ஊழியத்துக்கு போகும்போது சொல்கிறார், பரிசுத்த ஆவியானவரே ஆசியாவில் சுவிசேஷம் சொல்லாதபடி தடை போட்டார்னு சொல்கிறார். மக்கேதோனியா ஒரு மனுஷன் வந்து உதவி கேட்குற மாதிரி தரிசனம் பார்க்குறாரு சொப்பனம். மக்கேதோனியா நாட்டுக்கு ஆண்டவர் போய் சொல்கிறாரு, அங்கே தான் மாவர் ஒரு எழுப்புதல் வந்தது. ஆக ஊழியத்தில் ஆவியானவர் போடுகிற தடை, நம்ம வாழ்க்கையிலும் கூட ஆண்டவர் போடுகிற தடை இருக்குது. பாவம் செய்யாதபடி தடை என்ன செய்வார், போடுவார். அங்கே நம்ம பார்க்குறோம், அங்கே ஆதியாகமம் 20:6 அமேலேக்கிய ராஜா அப்படி சொல்கிறார், அதாவது சாராவில் இவன் எகிப்தில் என்ன பண்ணியிருப்பான்னா, அவள் கணவனாகிய ஆபிரகாம் என்னுடைய சகோதரின்னு சொல்லியிருப்பான். ஏன்னா சாராள் அவ்வளவு அழகாக இருப்பா, யாரும் அதாவது நம்ம மனைவின்னு சொன்னால் நம்மளை கொன்று போட்டுட்டு இவளை வாழ்க்கை துணைவியாக ஏற்றுக்கிடுவாங்க அந்த நாட்டு மக்கள், பாவம் செய்கிறவங்க விபச்சாரம் செய்கிறவங்க அப்படின்னு அவன் அறிந்திருந்ததுனால அவன் என்ன பொய் சொல்லிட்டான், சகோதரின்னு. ஆகவே அந்த அபிமேலக்கு ராஜா எப்படி இவளை மேரேஜ் பண்ணணும்னு நினச்சி இவளை தனிமையில் என்ன பண்ணுறான், இவளை அடையன்னு நினச்சி செய்யும்போது ஆண்டவர் அவனுக்கு சொப்பனத்தில் பேசுகிறாரு. அபிமேலக்கு ராஜாவுக்கு, அவள் இன்னொருத்தனுடைய மனைவியாக இருக்காளே, அவன் ஒரு தீர்க்க தரிசியாக வேற இருக்கானே அப்படின்னு ஆண்டவர் வெளிப்படுத்தி, பாவம் செய்யாத, நீ தவறு பண்ணாத அப்படின்னு தடை போட்டார். உடனே இவன் ஆண்டவர்கிட்ட கேட்குறான், அவன் என் சகோதரியில் சொன்னான் ஆண்டவரே, நீர் என்ன அவனுடைய மனைவின்னு சொல்லுகிறீர், இல்லை. அப்புறம் அந்த உண்மையை கேட்கும்போது அவள் சாராலும் ஒத்துக்கிட்டா, ஏன் இப்படி சொன்னேன்னா என் புருஷன் அப்படி சொல்ல சொன்னாருங்கிறா. அவன் என்ன சொல்கிறான், இவள் அழகுள்ளவளாக இருக்கிறதுனால நீ என்ன என்ன செய்வ, கொன்று போட்டுருவ அப்படி நான் நினச்சி என்ன பண்ணிட்டேன், சகோதரின்னு சொல்லிட்டேன். உடனே பாருங்கள், ஆண்டவர் அங்கே ஒரு வாதையை உண்டாக்குறார் அந்த நாட்டில். அரசனில் இருந்து 7 வரைக்கும் யாருக்குமே கற்பத்தின் கனி உண்டாகவில்லை, கற்பத்தை ஆண்டவர் அடைச்சி விட்டார். இதை பார்த்து அந்த ராஜா என்ன பண்ணுறாரு, இவங்களை ஊற விட்டு கிளம்பி போங்கப்பா, நீங்கள் இங்கே இருக்கவே வேண்டான்னு சொல்லி சில வெகுமதிகளை கொடுத்து அந்த ஊரை ஒட்டி அனுப்பிட்டார். இவன் தீர்க்கதரிசியாக இருக்கிறான் ஆபிரகாம், ஆண்டவருக்கு சிநேதனாக இருக்கிறான், நல்ல ஜெபமண்ணுகிறவராக இருக்கிறார், அவருக்கு கீழ்ப்படுகிறார் ஆண்டவருக்கு. ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கெல்லாம் யார் கீழ்ப்படுகிறார், ஆபிரகாம். ஆகவே அவர் ஆபிரகாம் அந்த அபிலேக்கிய ராஜாவுக்கும் அவன் வீட்டில் வேலை பார்க்குற எல்லாருக்கும் அவன் ஜெபம் பண்ணினான். அதுக்கப்புறம் தான் கற்பம் திறக்கப்படுகிறது ீங்களா. அப்போ பாவம் செய்யாதபடிக்கு, அபிமேலுக்கு பாவம் செய்யாதபடிக்கு ஆண்டவர் அங்கே தடை போட்டார். ஏன்னா ஆபிரகாமுக்காகத்தான் அந்த தடை. சரி, ஆபிரகாம் நல்ல கத்தருக்கு ஒரு பயந்தவன். இங்கே நம்ம பார்க்குறோம், தடைகளை தவிர்க்கிறவர் உங்களுக்கு முன்பாக கடந்து போகிறார். நான் இதை செஞ்சிருவேன், மாம்ச புயத்தை யாரும் சார்ந்து வாழக்கூடாது ஆண்டவருடைய பிள்ளைகள். என்னால் இதை செய்ய முடியும், அதை செய்ய முடியும், எனக்கு அவங்கள தெரியும், இவங்கள தெரியும். நோ, அப்படி மட்டும் நீங்கள் எடுக்காதங்க. மாம்சத்தை தன்னுடைய சுயபலமாய் மாற்றுகிறவர்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது வேதத்தில். தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் நம்ம வாசிக்கிறோம்.
ஆகவே மாம்சத்தை நம்பி செயல்படாதிருங்கள். கத்தரே தடையை உடைப்பேன்னு சொல்றார், உங்களுக்கு முன்பாக போவார். நீதிமொழி 3 வாசிக்கிறோம், நீ உன் சுயபித்தில் மேல் சாயாதபடிக்கு உன் வழியை கத்தருக்கு ஒப்பு கொடுத்து அவர் மேல நம்பிக்கையாயிரு, அவரே உன் காரியங்களை வாக்கிய பண்ணுவார். மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவு மரணம் என்று பைபிளில் இருக்கு. கத்தோடைய வழிக்கு நம்ம ஒப்பு கொடுங்க. அவர் ஆண்டவரே நீங்க போய் இந்த காரியத்தை வாக்கிய பண்ணுங்கப்பா, உங்களே நான் நம்பியிருக்கேன், உங்களே நான் சார்ந்திருக்கேன் ஆண்டவரே, உங்களால் தான் இந்த காரியத்தை ஆக வைக்க முடியும். நீங்க தான் இருதயத்தை மாற்றுகிறவர், நீங்க தான் ராஜாக்களை தள்ளுகிறவர், நீங்க தான் ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர். எந்த முரட்டாட்ட மனுஷனையும் ஆண்டவர் மாற்ற முடியும். எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளியா இருக்கிறார் அவர். ஆகவே தடைகளை உடைத்து போடுகிறவர் உனக்கு முன்பாக செல்லுகிறார், நீங்கள் வாசலால் பிரவேசித்து கடந்து போவீர்கள். பாருங்க எந்தெந்த வாசலில் நமக்கு பிரவேசிக்க வேண்டும் சொல்லுங்க பார்ப்போம். ஒரு ஆசீர்வாத வாசல், ஒரு கிருபையின் வாசல், ஒரு நமக்கு ஒரு எங்கு போனாலும் அனுகூலமான கதவு திறக்கணும். இருதயத்தை எடுத்துக்கலாம் வாசல்னா, அவங்க இருதயத்தில் ஆண்டவர் எனக்கு தயவிறக்கம் கிடைக்க பண்ணணும், அவிசுவாசிட்டையும் ஆண்டவர் நமக்கு தயவிறக்கம் கிடைக்க பண்ண வல்லவராக இருக்கிறார். பார்வோன் சமூகத்தில் யோசேப்புக்கு ஆண்டவர் கிருபையை அளிச்சிருந்தார், தயவிறக்கம் கிடைக்கும் பண்ணும்படி அனுக்கிரம் பண்ணினார். வாசிக்கிறோம் இல்லையா, தானியேலுக்கு நெபுகாத்நேச்சார் ராஜாவிடம் பாபிலோன் நாட்டில் தயவிறக்கம் கிடைக்க பண்ணினார். அவங்க ரட்சிக்கப்படலை தான், நெபுகாத்நேச்சார் ரட்சிக்கப்படாதவர் தான், ஆனால் அவற்ற தயவிறக்கம் கிடைக்க பண்ணினார். ஆகவே தடைகளை உடைப்பது ஆண்டவருக்கு ரொம்ப லகுவான காரியம். அல்லேலூயா, கர்ஷாவலவரவோ. தடைகளை ஆண்டவர் உடைக்கிறார். வீடு கட்ட நினைக்கிறீங்க, அந்த தடையை கத்தர் உடைக்கிறார். தடை வந்துக்கிட்டே இருக்குது, கட்டி முடிக்க முடியலை, லோன் சேங்ஷன் ஆகலை. ஆண்டவர் என்ன செய்கிறார், அந்த வருஷத்தில் அந்த இடத்த வாங்கவும் கட்டவும் கத்தர் என்ன செய்கிறாரு, கிருபை தருகிறார். கிருபை அவரை சார்ந்து கொள்ளுங்கள். இடம் வாங்கணுமா, நல்லா ஜோமனுங்க. ஆண்டவரே கடன்லாம் வாங்கணும், எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே, ஜோமனுங்க. கத்தர் உதவி செய்வார், தேவைகளை நிச்சயம் சந்திப்பார், தடைகளை உடைப்பார். ஏன்னா நீங்கள் ஒரு சொந்த வீட்டில் குடியிருப்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. ஒவ்வொருத்தருக்கு சின்ன வீடாக இருக்கலாம், கத்தர் பெரிய வீடை நிச்சயம் தர வல்லமை உடையவராக இருக்கிறார். நீங்கள் தடைகளை உடைக்கிறது நீங்கள் தான்ப்பான்னு சொல்லுங்கள். பணம் தடை, பணத்தடை ஆண்டவர் உடைப்பார், மனுஷ தடையை உடைப்பார். ஒரு சகோதரி பாருங்கள், அவங்க பணம்லாம் கொடுத்துட்டாங்க, பத்திரம் போடலை, 20 ஆச்சு. நான் கேட்டேன், அது எப்படிங்க பத்திரம் போடாமல் நீங்கள் பணத்தை மட்டும் கட்டுனீங்க அப்படின்னு கேட்டேன். அதுதான் எனக்கும் தெரியல அப்படின்றாங்க. இதோ ஒரு தடை, இத்தனைக்கும் அவங்களாம் பெரிய ஆளுக, ஜட்ஜு வக்கீல் வீட்டு ஆளுக தான் அவங்க, ஏன் அப்படி அவங்களுக்குமா மதிய மயங்கிருச்சு அப்படின்னு நான் கேட்டேன். அதை மதியம் மதிக்கிட்டான் பிசாசு, தடையை போட்டுட்டான், அவர் தெரிஞ்சவர் சொந்தக்காரு அப்படின்னு சொல்லி பணத்தை கொடுத்துட்டோம். சரி பணம் கொடுக்கறது தப்பில்ல, உடனே பத்திரம் போடணுமா என்ன, 6 இடம் இன்னைக்கு அந்த ஏரியாவில் 15 லட்சம் போகுது, 15 லட்சம் 20 லட்சம் போகுது. 6 பார்த்துங்களுக்கு கிட்டத்தட்ட 1 இல்லையா, 20 லட்சம் வச்சா 6 எவ்வளோ ஆச்சு, 1,20,00,000 ஆச்சு. அந்த இடம்னா அவங்களால சுதந்திரிக்க முடியல, தடை. நாங்களும் போய் இப்போ அந்த இடத்துல போய் ஜோம் பண்ணோம். மதியினம் வார்த்தையை நம்பினாங்க, அவ இந்த பத்திரம் போட்டு தரேன், அந்த பத்திரம் போட்டு தரேன், அப்படி இப்படின்னு போடவே செய்யலை, இதுவரையும் போடல. இப்போவும் எவ்வளவோ அவங்க ரசிக்கப்பட்டு அதுக்கப்புறம் இப்போ 10 ஆச்சு, ஜோமனி பார்க்குறாங்க. ஆனால் இப்போ ரூல்ஸ் எல்லாமே மாறிடுச்சு, அப்ரூவ்ட் ஆகணும், அது ஆகணும், இதாகணும், அப்படியே தடை. ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் எந்த தடையில் இப்போ இருந்து மிதித்து நின்னாலும் பரவாயில்ல, காற்றங்கடலை அதற்றினவர், கடல் மேலே நடந்தவர், கடலில் வழி திறக்க அவரால் முடியும். இந்த நாளில் அந்த தடை மேலே கத்த நிற்கிறத பார்க்குறேன். எப்படிப்பட்ட தடையை அவர் உடைக்கிறார். சிலர் சொல்லுவாங்க, எனக்கு 30 கூட எனக்கு ஜெபம் பண்ண முடியலங்க, ஒரே தடை, சிந்தனையில் ஒரே போராட்டம், ஒரு ஜெபத்தில் இன்ட்ரெஸ்டே இல்லை. பைபிள் படிக்கிறேன், ஒருத்தர் பிடிச்சனார், இந்த காலண்டரில் 1 தான் வாசிக்க முடியுது, பைபிள் படிக்க நினைக்கிறேன், ஆனால் தடை. நேரமெல்லாம் இருக்குது, ஜெபிக்கெல்லாம் நேரம் இருக்குது, ஆனால் தடை அப்படிங்கிறாரு. ஏன் இப்படி தடை, மனுஷரே தடை போட்டுறேன். அந்நேரம் பார்த்து என் ஆஃபீஸில் கூப்பிட்டுருவாங்க, அந்நேரம் பார்த்து என் மனைவி ஒரு வேலையை சொல்லிடுவா, வீட்டில் வயல் படிக்கணும் ஜெபம் பண்ணோம்னா, இப்படியே தடை. இல்லைன்னா என் பிள்ளைய அங்கே வாங்கப்பா இங்கே வாங்கப்பான்னு நான் இன்றைக்கி உட்காந்து ஜெபம் பண்ண நினைப்பேன், ஆனால் தடை அப்படின்னு சொல்லுவாங்க சிலர் ஃபோனில். ஆகவே எப்பேற்பட்ட தடையும் கத்தர் என்ன செய்கிறாரு, உடைத்து வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள்,
அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். யாரு? இயேசு ராஜா நமக்கு முன்பாக போகிறாராம். எந்த காரியத்தையும் நாமாவே செய்யணும்னு நம்ம நினைக்கக்கூடாது. இது சின்ன காரியம் தானே. ஒரு சௌரி இப்படி சொன்னாங்க, ஆண்டவரை எப்போ பார்த்தா டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, இது சின்ன காரியத்துக்கெல்லாம் அவரை டிஸ்டர்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் சொன்னேன், சின்ன காரியமோ பெரிய காரியமோ எங்கே போனாலும் ஆண்டவர் தடையை உடைக்கணும்னு நீங்கள் என்ன செய்யணும், செபிக்கணும், தடை இல்லாமல் போயிட்டு வரணுமே. ஒரு சகோதரி இப்படி சொன்னாங்க. ஏன் இதை சொல்லுகிறேனால், எனக்கு ரொம்ப வேண்டியவங்க. அவங்க கடையில் போய் ஜாமான் வாங்கத்தான் போனாங்க, வேறு எங்கேயும் இல்லை. அவங்க மாடியில் குடியிருக்காங்க. ஒரு ரெண்டு வீடு தடி ஒரு கடை பலசருக்கு வாங்க போனாங்க. அந்த படியில் என்ன பண்ணிட்டாங்க, கொஞ்சம் காலை மாற்றி வச்சுட்டாங்க, அவ்வளோதான். பார்த்தா விழுந்து என்ன ஆயிடுச்சு, அப்படியே சவு விலகிடுச்சு. ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் போட்டு கடைசியில் சின்ன ஆப்ரேஷன் நடந்துச்சு. 6 மாதமாக நடக்கக்கூடாதுன்றார் டாக்டர். தடை கடைக்குத்தானே, நான் சொன்னால் நீங்கள் ஜோமனாமல் போயிருப்பீங்க அப்படின்னு சொன்னா, இதுக்கெல்லாமே ஜோமனும், கடைக்கு போகிறதுக்கெல்லாமே ஜோமனும் பண்ணணும், அங்கேயும் தடை இருக்குது. ஒரு சின்ன குட்டி வீட்டை விட்டு வெளியே வந்தாலும் உள்ளே இருந்தாலும் நம்ம ப்ரேயர் பண்ணணும் கண்டிப்பாக, அப்போ தான் தடை உடையும். வெளியே போயிட்டு ஒரு ஜாமான் தானே, சும்மா ஒரு சீனி வாங்கத்தானே போகிறோம், ஒரு பால் வாங்கத்தானே போகிறோம், இதுக்கெல்லாமே ஜபமா பண்ணியே ஆகணும். எத்தனை பேர் அப்படி பக்கத்தில் போகிறேன்ட்டு போயிட்டு இப்படிலாம் ஆபத்துக்குள்ளே ஆயிடுறாங்க. இப்போ இன்னும் அவங்க எழுமி இன்னும் நடக்க முடியலை, கிட்டத்தட்ட 6 மாதத்துக்கு மேலே ஆச்சு லாக்டவுன் வந்தப்போ. அப்போ எதுக்காக சொல்கிறேன்னா, தடைகளை உடைக்கிறவர் நமக்கு முன்பாக போகிறார் என்பதை நாம் அறிய வேண்டும். தடைகள் வரக்கூடாது அப்படின்னு நம்ம ஜெபிக்க வேண்டும். சாத்தான் தடை போடுவான், தடை போடுவான். அவங்க நல்லா சுவிசேஷம் அறிவிப்பாங்க, நல்லா ஒரு மிஷினரியில் இருந்து ஊழியம் செய்கிறாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா இப்போ அப்படி ஆயிடுச்சு. தடை கடைக்கு வாங்க போனது தப்பு இல்லை, கடைக்கு போகிறேன்னு ஆண்டவரே எனக்கு முன்பாக போகும், போய் நீர் என்ன செய்யும் ஆசிர்வதியும். இந்த தடை இருக்கக்கூடாது ஆண்டவர், நல்லபடியாக நான் சுகபத்திரமாக கடைக்கு போயிட்டு சுகபத்திரமாக வீட்டுக்கு வரணும். ஒரு குட்டி ஜபம், நீங்கள் என்னோடு வாங்கப்பா, நீ நான் நீ போகும் எவ்விடத்திலும் கூட வருவேன்னு சொன்னீங்களே, வாங்க அப்படின்னு நம்ம ஜெபம் பண்ணோம்னா ஆண்டவர் என்ன செய்கிறாரு, ஆண்டவரே உன் நாமத்துக்குள்ளே ரத்தத்துக்குள்ளே ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே அப்படி சொல்லிட்டு போங்களே, தடை வராது. ஆண்டவர் அப்படி தடப்பட்டு இருக்கிறவங்களுக்கு கத்தர் ஒரு முக்கியமான செய்தி சொல்கிறார். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார், கத்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார். நமக்கு முன்னால் போய் கோணலான எல்லாவற்றையும் என்ன செய்வார், நேராக்குவார். அது பெண் பார்க்குற காரியமாக இருந்தாலும், மாப்பிள்ளை பார்க்குற காரியமாக இருந்தாலும், பிஸ்னஸ் காரியமாக இருந்தாலும், ஆவிக்குரிய காரியங்களாக இருந்தாலும், அந்த ஊழிய கட்ட போய் ஜோம் பண்ணிட்டு வந்துடணும். ஆண்டவரே அவர் மூலம் என்னோடு பேசும்னு சொல்லிட்டு போவீங்க, அதுக்கு தடை இல்லாமல் இருக்கணும்ல. நேர் சொல்லுவாங்க, உங்களை பார்க்கணும், உங்கள்கிட்ட பேசணும், இந்த டிவி பார்த்துட்டு சொல்லுவாங்க, நானும் 10 நாளாக உங்களுக்கு ஃபோனில் பேசணும்னு சொல்லி ட்ரை பண்ணுறேன், இன்றைக்கி தான் நீங்கள் கிடச்சிருக்கீங்க. ஒரே தடை, சாத்தான் தடை போட்டான், அவங்க தடை போட்டாங்க, இவங்க தடை போட்டாங்க. எல்லா காரியமும் தடை இல்லாமல் நிறைவேறுவதற்கு தடைகளை தகர்க்கிறவர் நமக்கு முன்பாக செல்ல வேண்டும். தடைகளை என்ன செய்வார், அவர் உடைத்து நம்ம வாசலில் பிரவேசிக்க பண்ணுவார். நாம் எடுத்த காரியத்தில் வெற்றி பெற பண்ணுவார், சேர்த்த தருவார். கோணலான எல்லாவற்றையும் என்ன செய்வார், அவர் நேராக்குவார். யோபு 42:2 எழுதப்பட்டிருக்கிறது, தேவரீர் சகலத்தை செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்ததே தடைப்படாது என்பதை அறிந்திருக்கிறேன். அவருக்கு ஒன்று தெரியும், இந்த சாத்தான் சோதனை பயங்கர சோதனை அவர் வாழ்க்கையில். எல்லாருக்கும் தெரியும், யோபு புத்தகம் படித்தவங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். 10 பிள்ளைகளும் மறித்து போனார்கள், சொத்து சுவை எல்லாவற்றையும் இழந்து கடைசியில் அவருக்கு வியாதி குஷ்டரோகம்னு கருங்குஷ்டங்கிறாங்க, ஒரே ரணம். ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர் கடைசி அவர் புலம்பி தவிச்சாலும், அவர் ஃப்ரெண்ட்ஸ் வந்து இல்லாத பொல்லாதெல்லாம் சொல்லி அவரை வேதனைப்படுத்தி இருந்தாலும், ஒன்று லாஸ்டில் அவர் முடிக்கும் போது எப்படி முடிக்கிறான்னு பார்த்தீங்களா, அந்த 42 தேவரீர் சகலத்தை செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்ததே தடைப்படாது. அதுதான் உண்மை. ஆண்டவர் செய்ய நினைத்தது நம்ம வாழ்க்கையில் தடையே படாது. ஊழியமாக இருந்தாலும், பிஸ்னஸாக இருந்தாலும், வேலையாக இருந்தாலும், குடும்ப காரியங்களாக இருந்தாலும், பிள்ளைகளுடைய படிப்பாக இருந்தாலும், எதா இருந்தாலும், அவர் செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை அறிந்திருக்கிறேன். அவருக்கு ஒன்று தெரியும், சாத்தான் இவ்வளவு சோதனையை கொடுத்து நம்மளை அழிச்சிட்டான், ஆனால் ஆண்டவர் 2 மடங்கு கொடுப்பார் என்பதை அறிந்திருந்தார். அதே அவர் சொல்கிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், இறுதி நாளில் என் கண்கள் அவரை காணும், என் மாம்சம் முதற்கொண்டு அழுகி போனாலும் என் மீட்பரை நான் பார்ப்பேன். என் கண்ணு பார்க்கும், ஏன்னா அவனுக்கு ஒன்று தெரியும், இழந்து போனதை திரும்ப தருகிறவர் அவர். ஆகவே அதை பார்த்து கொண்டு இருக்கிற அருமையான சௌனை சகோதரியே, அவர் உங்கள் வாழ்க்கையில் நினைச்சது தடைப்படாமல் நிச்சயமாக நடக்கும். 1 சாமுவேல் 14:6 யோனத்தான் இப்படி சொல்லுகிறார், தன்னுடைய ஆயுததாரியை நோக்கி இப்படி சொல்லுகிறார், அந்த வாலிபனை நோக்கி, விருத்த சேதனம்
இல்லாதவர்களுடைய அந்த தானயத்திற்கு போவோம் வான் கூப்பிட்டான். ஒருவேளை கர்த்தர் நமக்காக ஒரு காரியம் செய்வார். அநேகம் பேரை கொண்டாயிலும் கொஞ்சம் பேரை கொண்டாயிலும் ரட்சிக்கிறதுக்கு கர்த்தருக்கு தடை இல்லை. அப்போஸ்தலர் 16:31 சொல்கிறது, கர்த்தராய இயேசு விசுவாசி நீ வீட்டாரோ ரட்சிக்கப்படுவீர்கள். யோசுவா 24:15 சொல்கிறது, நானும் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம். அநேகர் என்கிட்ட சொல்லுவாங்க, எனக்கு தெரியும் எத்தனையோ பேர் 25 வருஷம் அவங்க மட்டும் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க, ஞானஸ்தானம் வாங்கியிருக்காங்க, பரிசுத்தாய் பெற்றிருக்காங்க, இன்னும் அவங்க கணவன் மனம் திரும்பவில்லை, இன்னும் குடி வெறியில் தான் இருக்காங்க. ஏன்? ஒன்று, பேதுரு 3 அதிகாரத்தில் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது, யாராவது ஒருவர் உங்களில் வசனத்துக்கு கீழ்ப்படியாமல் இருந்தாங்கன்னா உங்களுடைய கற்புள்ள நடத்தை நிமித்தம் போதனையின்றி, உன் மனைவியுடைய போதனையின்றி கணவன் ரட்சிக்கப்படுவானா? இந்த வாக்குத்தத்தம் தான் என்னோடு இடைப்பட்டது. ஏன்னா ரட்சிக்கப்படாத கணவன் இருந்தால், ரட்சிக்கப்பட்ட மனைவி இருந்தால், அந்த ரட்சிக்கப்பட்ட மனைவி மூலம் ரட்சிக்கப்படாத கணவன் பரிசுத்தமாக்கப்படுவானா? 1 கொரிந்தியர் 7 அதிகாரத்தில் அதை வாசிக்க முடியும். இல்லைன்னா உங்கள் பிள்ளைகள் அசுத்தமாக இருக்குமே. அப்போ குடும்பத்தில் ரட்சிப்பை கொடுப்பதற்கு ஆண்டவருக்கு தடை இல்லை, நாம் தான் மாற வேண்டும். கற்புள்ள நடத்தை பார்த்து 1989 ரட்சிக்கப்பட்டேன், எங்கள் வீட்டுக்காரர் 1995 ரட்சிக்கப்பட்டார். அப்போ அந்த 6-7 வருஷம் பிரச்சனை இருந்துக்கிட்டு தான் இருந்துச்சு. ஆனால் நான் உறுதியாக நிச்சயம் எங்கள் வீட்டுக்காரர் ஆண்டவர் தொடுவார், வசனம் பொய் சொல்லாது, நிச்சயம் ரட்சிப்பார், மனமாற்றத்தை கொண்டு வருவார், பக்தி உள்ளவனை தனக்கென்று தெரிந்து கொண்டார் என்று நாம் வாசிக்கிறோம். அப்போ பக்தியாக இருப்பார், அவ்வளோ பக்தியாக இருப்பார். ஆகவே நிச்சயம் ஆண்டவர் ரட்சிப்பார். நான் அறிக்கைட்டேன், ரட்சிப்பதற்கு ஆண்டவருக்கு தடை இல்லை. கொஞ்சம் பேரை கொண்டாயிலும் அநேகம் பேரை கொண்டாயிலும் ரட்சிப்பதற்கு அவருக்கு தடை இல்லை. நம்ம ஈஸியாக சொல்லிடுறோம், என்ன வீட்டுக்கார ரட்சிக்கப்படல, பிள்ளைகள் ரட்சிக்கப்படுறல அப்படின்னு ஈஸியாக சொல்லிவிட்டு ஒரு விசுவாசி தப்பிக்க முடியாது. ஆண்டவருக்கு ரட்சிப்பதற்கு தடையே இல்லை. நாம் ரட்சிக்கப்பட்டவங்க சத்தியத்தில் நடக்கணும், சத்தியத்தை சத்தியம்தான் பேசணும், சத்தியத்தின்படி நடக்கணும். நான் எங்கள் வீட்டுக்காரர் ரட்சிக்கப்படாத அவர் ரட்சிக்கப்படாத நேரத்தில் என்னை அடிப்பார், பிரேயருக்கெல்லாம் போகக்கூடாது அப்படி இப்படின்னு அடிப்பார், வைவார், கெட்ட வார்த்தை எல்லாம் பேசுவார். நான் சொல்லுவேன், நீங்களும் ரட்சிக்கப்படுவீங்க, பைபிளை கிழிச்சு போடுவார், எல்லாம் செய்வார். ஆனால் நான் சொல்வேன், இது பைபிளை கிழிச்சு போட்ட கையே அநேகருக்கு பைபிளை வாங்கி கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவேன். அதுக்கு 2 அடி விழுகும், 95-96. ஆனால் அதை நான் பொருட்படுத்தவே இல்லை. எனக்குள்ளே ஒரு மாற்றத்தை அவர் பார்த்தார். திருப்பி வையாமல் திருப்பி அடிக்காமல் இருக்காளே, அப்போ இவன் தான் வணங்குற தேவன் தான் உண்மையுள்ள தேவன் என்பதை அவர் அறிந்து கொண்டார். அதே மாதிரி வாயின் வார்த்தை, நம்ம எப்படி பேசுகிறோம், ரட்சிக்கப்படாத கணவர்கிட்ட எப்படி நடந்துக்கிறோம், ரட்சிக்கப்படாத பிள்ளைகிட்ட, கூட பிறந்தவங்ககிட்ட, அக்கம் பக்கத்தில் நம்ம எப்படி நடந்துக்கிறோம், அதே நம்ம நடத்த சொல் செயல் எல்லாவற்றிலும் பரிசுத்தம் காணப்படுவது அவசியமாக இருக்கிறது. அப்போ வந்து ஆண்டவர் ஈஸியாக ரட்சித்துருவார், ஈஸியான செய்வார், ரட்சித்துருவார். அப்போ எங்கள் வீட்டுக்காரர் ஆண்டவர் என்ன செஞ்சார், தொட்டார். ரட்சிப்பதற்கு ஆண்டவருக்கு ஒன்றும் தடையே இல்லை. நம்முடைய அதான் ஒரு ஒரு ஊழியக்கார் இப்படி பண்ணார், என் சிந்தை மாறணும், என் செயலும் மாறணும், ஐயா உம்மை போலவே, என் ஜெபம் மாறணும், என் நட மாறணும், உம்மை போலவே, எல்லாத்துலேயும் ஒரு மாற்றம் தேவை. ரட்சிக்கப்பட்டு ஒரு ஆள் வீட்டில் ரட்சிக்கப்பட்டு இயேசுவை ஏற்றுக்கொண்டு பரிசுத்தாவியை பெற்று இருப்பீர்களானால் உங்கள் குடும்பத்தில் எத்தனை பேர் இருந்தாலும் அவங்களை ரட்சிப்பதற்கு ஆண்டவருக்கு தடை இல்லை. நாம் தான் தடையை போட்டுக்கொள்ளுகிறோம். நம்ம மாறணும், ரட்சிக்கப்பட்ட மாதிரி நம்ம நடந்துக்கிடணும், பொறுமையை வேண்டியதாக இருக்கிறது. ஆகவே நம்ம இதை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான சௌனை சௌதரியை ரட்சிப்பதற்கு ஆண்டவருக்கு தடை இல்லை. நிச்சயம் இந்த வருஷத்தில் நீங்களும் வீட்டாரும் ஆண்டவரதை சேவிக்க போகிறது உறுதி. அது மாத்திரமல்ல, இங்கே நம்ம பார்க்க இஸ்ரவேல் ஆசீர்வதிப்பு தான் கர்த்தருக்கு பிரியம். பாலாக் ராஜா பிள்ளையம்மா கூப்பிட்டு உனக்கு பல கோடி தாரே, அது தாரே, இது தாரே, நீ இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கணும், அவங்க பழுகி பெறுகிறாங்களே போகாமையில் சொல்லுகிறான். ஆனால் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறதுக்கு தடையே இல்லை. அங்கே என்னாமோ 24:1 சொல்கிறது, இஸ்ரவேல் ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். 23 அதிகாரம் என்னாமோ 22 இதெல்லாம் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். பாருங்கள், அநேகர் நம்மளை சபிக்கிறதுக்கு நம்மளை சாபம் விட்டு கெடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. காரணம் இல்லாமல் இட்ட சாபம் தங்காது, பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி சாவிடுவாங்க, இப்படி சாவிடுவாங்க. ஆனால் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதுக்கு தடையே இல்லை. காரணம் இல்லாமல் சாவிடுறாங்களோ அதை குறித்து பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. சாவை விட்டால் நம்ம ஆசீர்வதிப்போம், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்கள், இதுதான் ரீசன். நம்ம ஆசீர்வதித்தா ஆண்டவருக்கு நம்மளை ஆசீர்வதிப்பதற்கு தடையே இல்லை. இல்லை தலை தாழ்த்திச்சோம்னோ
பரலோபிதாவே நாங்கள் உம்மை சொத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரே, தகப்பனே, துதிக்கிற தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக கடந்து போவார். அமேன். அல்லேலூயா. கஷபல் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். அமேன். அவர்கள் முன்னணியில் போவார். ஆண்டவரே, யார் யார் தடையாக இருக்குதுன்னு, எதை தொட்டாலும் தடையாக இருக்குன்னு பார்த்து கொண்டு இருக்காங்களோ, ரொக்கோர் சபதக பபல வரவோ திக பபல வரவோ ஊரக சபதக பபரவோ திக பபல வரவோ. ஆண்டவரே, ஆண்டவரே, தகப்பனே, கண்ணின் இச்ச ஜீவனத்தின் பெருமை. ஆண்டவரே, தகப்பனே, உமக்கு நன்றி நன்றி நன்றி. இவைகளோடு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கத்தர் பாவம் செய்யாதபடி அபிமேலுக்கு தடையை போட்டது போல அந்த கண்ணின் இச்சையில் ஈடுபடாதேன்னு சொல்லி கத்தர் பேசுவீராக. கண்ணின் இச்சைங்கிற பாவம் அவர்களை விட்டு நீங்கி போவதாக. அல்லேலூயா. கஷபலவரவோ துகபரவோ. தேங்க்யூ ஜீசஸ். அல்லேலூயா. ரட்சிப்பதற்கு கத்தருக்கு தடை இல்லை. ஆண்டவரே, நான் விட்டாரும் என்றால் கத்தரே செய்யிப்போம். அந்த வாக்கு தத்துவம் ஒவ்வொருவருக்கும் ரட்சிக்கப்படாத குடும்பத்துக்கு இப்போதே நடப்பதாக. பரிசுத்தாவின் அபிஷேக அந்நிய பாச அடையாளத்துக்கு தடையாக இருக்குன்னு சொல்கிற அருமையான மகளே, மகனே, அல்லேலூயா. கத்த கராபா. பரிசுத்த ஆவியானவர் இதை பார்க்குற ஒவ்வொரு மேலேயும் அந்நிய பாச அடையாளத்தோடு இறங்குவராக, இறங்குவராக. உங்களுடைய ஆவி ஊற்றுவதற்கு தடை இல்லை தகப்பனே. அல்லேலூயா. நன்றி நன்றி. ரோ தோ லோ ரோ கோ சபதக ஓரபதிக சபதகப. வியாக்கியான வரத்துக்காக ஜெபம் பண்ணுகிற மகளே, வியாக்கியான வரத்தை கத்த தருகிறார். அல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். அல்லேலூயா. நன்றி நன்றி. ருகோ லபரபதிக பபலபர. பொருளை மீட்டுவதற்கு தடைன்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. எல்லா பொருளும் அடமானத்தில் இருக்குது. நகையெல்லாம் அடமானம், பத்திரமெல்லாம் அடமானம். அல்லேலூயா. ருகாலபரவ. அதை மீட்பதற்கு தடையாக இருக்குன்னு சொல்லுகிற மகளே, பணம் கொடுத்து மீட்க முடியல. அல்லேலூயா. இருக்காத பணமெல்லாம் கொடுத்துட்டேன், ஆனால் தான் ஜாமாவலேன்னு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அல்லேலூயா. இருக்காத கரவ சபலபர். அந்த தடையை கத்தர் உடைக்கிறார். தடைகளை தவிர்க்கிற உங்களுக்கு முன்பே செல்லுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. நன்றி நன்றி நன்றி. தேங்க்யூ ஜீசஸ். அவங்க சாபப்படுறாங்க, ஒரே தடையாக இருக்குது, அதனால தான் நான் முன்னேற முடியல, அவங்க சபிக்கிறதுனால தான் எனக்கு தடைன்னு பார்க்குற மகளே, மகனே. அல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். கத்தர் உன்னை ஆசிர்வதிப்பது அவருக்கு பிரியமாக இருக்கிறது. ஓரபடபர். அவங்க தடைகளை நீ ஒன்றும் செய்ய முடியாது. தடைகளை உடைக்கிறவர் உனக்கு முன்பே போய் அந்த சாபத்தை ஆசீர்வாதமாக மாற்றுகிறார். ஆசீர்வாதி இயேசு நாமத்தினாலே சுவாசத்தோடு சோத்திரத்தோடு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. அன்பானவர்களே, அதிசய கல்வாரி ஊழியங்கள் மூலம் ஒவ்வொரு மாதமும் தேவனார் எல்லாம் கூடும் பத்திரிகையை நாங்கள் வெளியிடுகிறோம். தேவ சமூக பாடல்கள் டிவிடி ஏசிடி, இந்த பாடல்களை நாங்கள் வெளியிடுகிறோம். அதிசய கல்வாரி ஊழியம் இது தீர்க்க தரிசன ஜெப ஊழியமாக நடைபெறுகிறது. இந்த ஊழியங்களுக்காக ஜெபிக்க, காணிக்கையை அனுப்ப தாங்க மறவாதிருங்கள். ஜெபிக்கிற, கொடுக்கிற, உழைக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தாமே ஆபிரகாமை ஆசீர்வதித்தது போல சகல விதத்திலும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்பிற்குரியவர்களே, இந்த ஊழியத்தை உங்கள் காணிக்கைகளால் தாங்குபவர்களின் கவனத்திற்கு கீழ்கண்ட செல்போன் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். 94871-77765 மற்றும் 90953-28172. எங்களது முகவரி சகோதரி எலிசபெத் சுந்தரராஜன், எண் 27, பொதிகை தெரு, குழந்தைச்சாமி நகர், வண்டியூர், மதுரை 20. செல்போன் எண்கள் 94871-77765, 90953-28172 மற்றும் 94-43-93-08-50. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.